அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் நான்காவது வாரம் ஞாயிற்றுக்கிழமையை நல்லாயன் ஞாயிறு என்று திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவரின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய இறைவாக்கு முதல் வாசகம் திருத்தூதர் பணிகளின் நூலில் இரண்டாவது அதிகாரம் 14:36-41 வரை உள்ள இறைவாக்கில் புனித பேதுருவின் முதல் உரையையும் முதல் நற்செய்தியையும் நமக்கு வழங்குகிறது. மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்பு பெறுங்கள், கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. இந்த நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியாளர் 10:1-10 வரை உள்ள இறைவாக்குகள் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. நல்ல ஆயன் நான் என்றும், நானே ஆட்டுக்கெட்டில் வாயில் எனவும் ஆண்டவர் கூறுகிறார். இன்றைய இறைவாக்கில் இயேசு தான் நல்ல ஆயன் எனவும் அவரே வாயில் எனவும் விளக்குகிறார். நல்ல ஆயன் தன் ஆடுகளை அறிவார். அவற்றை ஒவ்வொன்றையும் தனிப்பட்ட முறையில் அறிந்து, பெயரை தெரிந்து, அன்பு செய்து, உணவு ஊட்டி வருகிறார். ஆடுகள் தன் உணவுக்காக வளர்ந்த இடங்களுக்கு கூட்டி செல்கிறார். ஆடுகள் காயப்படுகின்ற போது கட்டு போட்டு மருந்து கொடுக்கிறார். திக்கற்று காணாமல் போகின்ற போது அவற்றை தேடி அலைந்து கண்டுபிடித்து தன் தோள் மீது போட்டுக்கொண்டு ஊராரையும் அண்டை வீட்டுக்காரரையும் கூப்பிட்டு, இழந்து போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என அகமகிழ்கிறார். ஆடுகளை தீய விலங்குகள் வந்து கவ்வி கொண்டு போகும்போது அவர் கொடிய விலங்குகளை கொன்று ஆடுகளை காப்பாற்றுகிறார். இதோடு மட்டுமல்ல, ஆடுகளின் கெட்டிலேயே படுத்து உறங்குகிறார். ஆடுகளின் பட்டியில் வாயில் வைத்தால் தீயவன் வந்து உடைத்து விடுவான் என்பதற்காக தானே ஆட்டுப்பட்டியின் வாயிலில் படுத்து காவல் காக்கிறார் எங்கள் ஆயன். ஆடுகள் உறங்க ஆயன் விழித்திருக்கிறார். நான் உன்னை மறக்கவே மாட்டேன், உன்னை என் கைகளில் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்துள்ளேன் என கூறி தன் ஆட்டின் ஒவ்வொன்றின் பெயரையும், நல்லவைகளையும் கெட்டவைகளையும், முகவரிகளையும் முகவரியில்லாத இடங்களுக்கு செல்லுகின்ற இடங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 139 சங்கீத ஆசிரியர் ஜெபிப்பது போல, ஆண்டவரே, நீரே என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளெல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. என் ஆயர் எல்லாவற்றையும் நம்மை பற்றி அறிந்து வைத்திருக்கிறார். என் இறைவன் நமக்கு உணவையும் பாதுகாப்பையும் வாழும் இடத்தையும் கொடுத்திருக்கிறார். அன்றாட உணவை இறை வார்த்தைகளால் ஊட்டுகிறார். கிறிஸ்துவின் உடலாலும் இரத்தத்தாலும் அன்றாடம் பசும்புல் வெளி மீது நம்மை நடத்துகிறார். தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருக்க சக்தி தருகின்ற தூய ஆவியாரை கொண்டு அன்றாடம் நாம் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என வழிகாட்டுகிறார். தீய சக்திகளின்று எதிராக நின்று நமக்காக நம் ஆண்டவர் போர்புரிகிறார். இன்று காணும் எகிப்தியரை நீர் என்றுமே காணப்போவதில்லை என்று, அவர்களின் அகராதியே இல்லாமல் தீயவரை வேரோடு பிடுங்கி இருக்கிறார். நாம் எங்கும் அலைந்து திரிந்து விடாமல் இருக்க திருச்சபை என்ற வீட்டில் நம்மை வைத்து, தங்க வைத்து, அணிகலன்களால் அழகு செய்து நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். நம்மை நாம் ஆண்மை சோதனையிடுவோமா? வலுக்கட்டாயமாக எப்பொழுதாவது கிறிஸ்துவின் கெட்டிலிருந்து ஏறி குதித்து ஓடிவிட எத்தனை முறை நாம் முயற்சித்திருக்கிறோம்? தீயவை என்று தெரிந்தும் அவற்றின் அருகே நயம் நயமாக அருகே சென்று
அருளையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு போய் அமர்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்திருக்கிறோமா? அன்றாட உணவை உண்ணாமல் தகுதியற்ற நிலையில் பல நாட்கள் பட்டினி கிடக்க ஆசையாய் நிலைத்திருந்திருக்கிறோமா? நம்மையே நாம் ஆன்ம சோதனையிடுவோம். ஆண்டவர் என் ஆயர் என்ற சங்கீதத்தோடு இன்றைய நாளின் ஜெபத்தை நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீ நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தன் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். உமது கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணத் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உமது அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே, நீரே என் நாயன், எனக்கேதும் குறையில்லை. ஆமேன்.